வணக்கம். இது லங்கா போரின் இன்றைய முக்கிய இலங்கை செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 4 குடும்பங்களுடன் 3 புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது. தமிழக மீனவர் பிரச்சினையில் தலையிடாத மத்திய அரசை கண்டித்து நாளை பாம்பன் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டம். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை தோற்கடிப்போம், மஹிந்த சூளுரை. கோரிக்கை விடுக்கப்பட்டால் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் குதிக்க தயார், சம்பிக்க தீர்மானம். தென்னிந்திய கும்மாள நடிகைகள் மூலம் தமிழ் சமூகத்தை சீரழிக்க முயற்சி, ஐங்கர நேசன் குற்றச்சாட்டு. தொடர்வன விரிவான செய்திகள். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் சட்டவிரோதமாக காட்டில் உடும்புகள் இறைச்சிக்காக பிடித்த 3 உடும்புகளுடன் புதுக்குடியிருப்பு போலீசார் கைது செய்துள்ளனர். நேற்று மாலை இடம்பெற்ற குறித்த கைது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, புதுக்குடியிருப்பு கைவேலி முதலாம் வட்டார பகுதியில் காட்டில் உடும்புகளை வேட்டையாடி வருவதாக புதுக்குடியிருப்பு போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட தகவலுக்கு அமைய, குறித்த காட்டுப்பகுதியில் உடும்புகளை பிடித்து இறைச்சிக்காக விற்பனை செய்ய முற்பட்ட 27, 27, 55 வயதுடைய 3 போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 4 உடும்புகள் மீட்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர்களையும் சான்று பொருட்களையும் புதுக்குடியிருப்பு போலீசார் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த உள்ளனர். தமிழக மீனவர் பிரச்சினையில் தலையிடாத மத்திய அரசை கண்டித்து நாளை பாம்பன் கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்ட வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்ட முடிவு செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியினர் அறிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனின் அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் ஒன்றிய அரசு மற்றும் இலங்கை அரசின் தமிழக மீனவர்கள் மீதான விரோத போக்கை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையிலும், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு எஸ் ராஜேஷ்குமார், அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தேசிய தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ ஆகியோர் முன்னிலையில் நாளை ராமேஸ்வரம் அருகே உள்ள பாம்பன் கடலில் மீனவர்களை ஒன்று திரட்டி கடலில் இறங்கி மனித சங்கிலி போராட்டம் நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிப்ரவரி 28 புதன்கிழமை அன்று காலை தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளத்துக்கு அடிக்கல் நாட்ட வரும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டங்கள் நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தன பாராளுமன்றம் மற்றும் அரசியலமைப்பின் நம்பிக்கையை மீறியுள்ளதாக தெரிவித்து, ஐக்கிய மக்கள் சக்தியினரால் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட உள்ளது. சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையில் எதிர்க்கட்சித் தலைவர் சந்தீப் பிரேமதாஸ் தலைமையில் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், லக்ஷ்மண் கிரியல்ல, ஜி எல் பீரிஸ், தித்த அத்தநாயக்க, சந்திம வீரக்கொடி மற்றும் ஷான் விஜயலால் டி சில்வா ஆகியோர் இன்றைய தினம் கையொப்பமிட்டுள்ளனர். இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இன்று நெல்லும் மாவட்டத்தில் உள்ள பொதுஜன பெருமன அலுவலகத்துக்கு சென்றிருந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியினரால் சபாநாயகருக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பில் ஊடகவியலாளர்கள் மஹிந்த ராஜபக்ஷவிடம் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளித்த மஹிந்த ராஜபக்ஷ சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட தயார் என நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். தேசத்திற்காக விரிவான அரசியல் கூட்டணி ஒன்று உருவாக்குவதற்கு திட்டமிட்டுள்ளது. பொதுவான இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் அரசியல் கூட்டணிகளை அமைத்துக் கொள்ள விரும்புகின்றேன். பொது நோக்கம் ஒன்றுக்காக எமது பங்களிப்பினை வழங்க தயார் எனவும், ஜனாதிபதி வேட்பாளர் என்ற சவாலை எதிர்கொள்ள நேரிட்டால் அதனை ஏற்றுக்கொள்ள தயார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் சமூகத்தை போதைமயப்படுத்தும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி நிரலே தென்னிந்திய கும்மாள நடிகைகளின் வருகை என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் போ ஐங்கரநேசன் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் பிரதேசங்களில் தினம் தினம் போதை மரணங்கள் பதிவாகும் அளவுக்கு எமது இளைய தலைமுறை இன்று போதைப் பொருட்களுக்கு அடிமையாகிக் கொண்டிருக்கிறது. போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட கையோடு இளைஞர்களை இலட்சிய பாதைகளிலிருந்து திசை திருப்பும் நோக்கில் போதைப் பொருட்கள் திட்டமிட்டு விநியோகிக்கப்பட்டன. இன்று அதை கைவிட முடியாத அளவுக்கு போதைப் பொருள் புற்றுநோயாக தமிழ் சமூகத்தை அரிக்க ஆரம்பித்துவிட்டது. இது போதாது என்று இப்போது திட்டமிட்டு தென்னிந்தியாவிலிருந்து கும்மாள நடிகைகள் வரவழைக்கப்படுகின்றனர். எமது மக்களின் பொழுதுபோக்குக்காக என்று சொல்லி இந்தியாவிலிருந்து கும்மாள நடிகைகள் கூட்டி வரப்படுகின்றனர். ரம்பா, ஊர்வசி, மேனகாக்களை கொண்டு முனிவர்களின் தவத்தை கலைத்த கதைகள் புராணங்களில் நிறைய உண்டு. இந்த கதைகள் இப்போதும் கண்முன்னே அரங்கிற தொடங்கியுள்ளன. கஞ்சாவும் மாவாவும் ஐஸும் கரோயின் மாத்திரம் போதைப் பொருட்கள் அல்ல, மதியை மயக்கும் எல்லாமே போதைகள்தான். அந்த வகையிலே எமது இளைஞர்களை குறிவைத்து கும்மாள நடிகைகளின் களியாட்டு நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்படுகின்றன. இவை தொடர்ந்து நிகழ்வதை தவிர்க்கும் முயற்சிகளில் தமிழ் சமூகத்தின் நலனின் அக்கறையுள்ள அனைவரும் ஈடுபட வேண்டும். போரினால் பாதிக்கப்பட்ட எமது மக்களின் உள்ள ஆற்றல் படுத்தலுக்கு பொழுதுபோக்குகள் அவசியம். ஆனால் அந்த பொழுதுபோக்குகள் பண்பாட்டு சீரழிவுக்கு வித்திடுவதையாக இருக்கக்கூடாது.
பண்பாடு என்பது ஒரு இனத்துக்கு தனித்துவமான, அந்த இனம் தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ளவும் மற்றவர்களுக்கு தன்னை யார் என்று அடையாளப்படுத்தவும் கூடிய ஒரு வாழ்க்கை முறை. இன ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற நாம் எமது இனத்தின் பண்பாடு அடையாளங்களை இந்த கேளிக்கைகளின் பொருட்டும் இழந்துவிடக்கூடாது. நாமும் நமக்கென்று பல கலைகளை கொண்டிருக்கின்றோம். அவற்றை மேடையற்ற உணர்வுள்ள பணம் படைத்தவர்கள் முன்வர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lankafood.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.